அனைவருக்கும் வணக்கம். அஸ்லாம் அலைக்கும். என்னை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் ஷாக்கிங்காக பார்க்காதீங்க. ஐ எம் மோனிகா. இப்போ இஸ்லாம் மதம் மாறிட்டேன். ஸோ இப்போ என்னோடய பேர் ரஹீமா, எம்ஜி ரஹீமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இஸ்லாமுக்கு மதம் மாறினதில். உடனே எல்லோரும் திங்க் பண்ணாதீங்க, லவ் பண்ணாங்க, அவங்க பெரிய ஷேக்கை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அது இது அப்படிலாம் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. பிகாஸ் என்னால் அப்படி இந்த மாதிரி சில்லி விஷயத்துக்காகலாம் நான் மாறவே முடியாது. இஸ்லாம் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்க சட்டங்களெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் நான் அந்த டிசிஷனை எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா மற்ற மதம் மாதிரி கிடையாது இஸ்லாம். நம்ம க்ளோத்ஸ்லேருந்து, நம்ம ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, நம்ம மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ரொம்ப வேறுபட்ட ஒரு ஒரு மார்க்கம் அது. ஸோ அதை சரியாக புரிஞ்சிக்கலன்னா மாறினா கூட லாங் ஸ்டே பண்ண முடியாது. ஸோ அதை புரிஞ்சிக்கிட்டு தான் நான் மாறினேன். அண்ட் இப்போது இண்டஸ்ட்ரியை குவிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் இப்போது ஐ எம் 26 நவ், 22 இயர்ஸ் நான் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன். 2.5 வயசுலேருந்து கண்டினியூஸாக இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தின்னு எல்லா லாங்குவேஜ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லையும் எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ நான் ஒரு 67-69 மூவிஸ், ஆல்மோஸ்ட் 70 கிட்ட நான் ஃபிம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹாஃப் செஞ்சுரி க்ராஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ இதுக்கப்புறம் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில், ஒரு புது இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுன்ற ஒரு தாட்டில் இருக்கேன். ஸோ தட்ஸ் ஐ எம் குவிட்டிங் இட். ஆனால் இந்த விஷயத்துக்காக நான் எல்லாருக்கும் பெரிய தேங்க் பண்ணுறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் என் லைஃப்பில் நான் க்ரோத் அடைஞ்சதுக்கு ஒவ்வொரு டிரெக்டர்ஸும், ஒவ்வொரு ப்ரொடியூசர்ஸும், நிறைய மேனேஜர்ஸ், நிறைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னோடய மேக்கப் மேன் செந்தில்லாம் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க் எவ்ரிபடி. இதுக்கப்புறம் இந்த 2014 மேக்கு அப்புறம் படங்கள் எதுவும் பண்ணுறதுல நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ கம்ப்ளீட்டாக இண்டஸ்ட்ரியை குவிட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்குது, கால்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ தட் கம்ப்ளீட்டாக இந்த இண்டஸ்ட்ரி விட்டு ஒரு புது இண்டஸ்ட்ரி லைக் டெய்லரிங் இல்லை இம்போர்ட்டன் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி புது இண்டஸ்ட்ரியை செலக்ட் பண்ணலான் இருக்கேன். அண்ட் ஆரல்ஸ் ஒன்று அதை செலக்ட் பண்ணவே இல்லைன்னா ஐல் கெட் மேரி, தட்ஸ் இட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி வித் தட். இவ்வளோ தூரம் என்னை இண்டஸ்ட்ரியில் வாழ வச்ச எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.